Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தவா பட்டர் சிக்கன் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே நம்ம சேனலுக்கு கீழே தெரியற இருக்கல Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல தெரியற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தவால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகி நல்லா மெல்ட் ஆகட்டும். இது பட்டர் சிக்கன் அப்படிங்கிறதுனால பட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணோம் அப்படினா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டொமேட்டோவை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். இப்போ இது கூடவே தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கறி மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்ல புளிப்பு இல்லாத கெட்டியான தயிரை பார்த்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் அப்படின்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் வாட்டர் வந்து குக் பண்ண அதுலேருந்து வரும். ஸோ அதனால் நம்ம 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நமக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு சிக்கனுடைய பிரெஸ்ட் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெஸ்ட் பீஸில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிக்கனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை லைட்டாக வந்து மேலால் கீறி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து சிக்கன் மேலே படுற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் அதோடைய மசாலாவுடைய டேஸ்ட் வந்து அந்த சிக்கனில் இறங்கும். நீங்கள் எந்த மாதிரியான சிக்கன் பீசஸில் வேணாலும் செய்யலாம். அதுவும் நீங்கள் பிரெஸ்ட் பீஸில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த ரெசிபிக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் பீசஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு வந்து லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி விட்டால் தான் அதோடைய மசாலா வந்து நல்லா இறங்கும். திருப்பினதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாமே மேலே எடுத்து விட்டுருங்க. அகெயின் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மீத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால நமக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக டேஸ்ட் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இப்போ ஃபைனலாக சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸை நம்ம லைட்டாக வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை கட் பண்ணி இந்த மாதிரி மேலால் போட்டுட்டு அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகி இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தவா பட்டர் சிக்கன் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து கீ ரைஸ் வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.